This video is sponsored by MCR Pure Cotton Menswear. In the video, like pannunga, share pannunga, behind woods ku subscribe pannunga. MCR presents Behind Doors Untitled Show with Ashik. இந்த எபிசோடில் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா சமந்தா அவர்கள் இருக்காங்க. யூஸ்வலாக வந்து இன்ட்ரோடக்ஷன் எப்படி கொடுப்பாங்கன்னா கார்ஜியஸ், பியூட்டிஃபுல், அமேசிங், மார்வலஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கதையாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே எஸ் கதையா? சின்ன கதை தான். ஒரு படம், ஒரு தெலுங்கு படம். அந்த படத்தில் ஒரு எரும மாடை ஒரு அழுக்கு கயிறில் கட்டி ஒரு கை இழுத்துட்டு வருது. அப்பயும் ஒரு பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னா அவங்க தான் சமந்தா அவர்கள். சோ என்ன சக்க உண்ணாவே சமந்தா, என்ன சக்க உண்ணாவே, ஏய் கம் ஆன் பாய் சேம் சிங் த சாங், என்ன சக்க உண்ணாவே சமந்தா, என்ன சக்க உண்ணாவே. சூப்பர், நல்லா இருக்கீங்களாங்க? ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கேன். ஓகே, எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இப்போ எங்க ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காப்புல, அவர் வந்து கேட்கும்போது ரொம்ப கெத்தா சொல்லுவார், நான்லாம் வந்து பல்லாவரம் பாய்ஸ் தெரியும்ல, யாரு சமந்தா அவர்கள் வந்து இங்கே வீடை தள்ளி தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்போலாம் அந்த டைம் கிடைக்குதா நீங்கள் விளையாண்ட இடம், நீங்கள் போன இடம்லாம் போய் பார்க்கறதுக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஞாபகம் வருது அந்த ரீவைன் மாதிரி ஏதாவது சம்திங்? இங்கே சென்னையில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு ஞாபகம் இருக்குது, லைக் என்ன ஒரு ஒரு ரோடில் ஒரு ஒரு. ஸோ சென்னை வந்தாலே இட்ஸ் பேக் டு மெமரி லேன். சென்னை இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்ன வந்து ஸ்கூல் வந்து ஹோலி ஏஞ்சல்ஸ், ஸ்டெல்லா மாரிஸ், பல்லாவரம். ஸோ எவ்ரி ஸ்ட்ரீட், எவ்ரி ரோட் ஹேஸ் அ ஸ்டோரி. அப்போலாம் வீட்டில் வந்து பாக்கெட் மணின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கின பாக்கெட் மணியில் எவ்வளோ அதில் சேர்த்து வச்சு சில திங்ஸ்லாம் நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படிலாம் சொல்லி ஆசைப்படுவோம், அந்த மாதிரி நடந்துருக்குங்களா? பயங்கரமா அந்த மாதிரி மன்ச் சாக்லேட் ஒன்று இருந்தது, 5 ரூபாய் மன்ச். ஐயோ 5 ரூபாய் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா சேர்த்து வைக்கிறது? அந்த அப்போலாம் கஷ்டம். ஆமாம், 5 ரூபாய் லைக் க்ரோயிங் அப் அந்த மன்ச், இட் யூஸ் டு பி பைத்தியம், டெய்லி அந்த மன்ச்சை சாப்பிடணும். ஸோ யா, எல்லாம் பாக்கெட் மணியும் அந்த சின்ன வயசு தானே சொல்றேன், சின்ன வயசு சைல்ட்ஹுட் டேஸ். ஆல் அந்த மன்ச், அந்த ஒரு கடலை உருண்டை இருக்கும், பொரி உருண்டை, கல் உருண்டை, அதுதான் என்னோட ஃபேவரட். இப்போ ஏதாச்சும் வீட்டுக்கு வரும்போதுல பிஸ்கெட்லாம் வாங்கிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்ச கல் உருண்டை தான் வாங்கிட்டு வருவாங்க. இல்லை இப்போ கூட லைக் எனக்கு வந்து எனக்கு பிடிச்சது வந்து அந்த அந்த அல்வா, கடல உருண்டை. அடுத்த இன்டர்வியூ பாருங்க, அல்வா கடையே கொண்டு வந்துடுறேன், அல்வா, கல்ல உருண்டை, அந்த திருநெல்வேலி அல்வா இருக்குல்ல, அப்பா அதெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குங்க. எனக்கும் ஃபேவரட்டுக்கு பீட்டு வால் சொல்ல கடை அல்வா. இப்பெல்லாம் அங்கே திருநெல்வேலி சைட் ஷூட்லாம் போகும்போது டக்குன்னு ஃபுல்லாக அது டெய்லி வந்துட்டு இருக்கோம் செட்டுக்கு. இப்போ வந்து என்ன விளாட போகிறோம் அப்படின்னா ரீல் வெர்சஸ் ரியல் சிமிலாரிட்டிஸ் அப்படின்றது தான். உங்கள் படங்கள்லேருந்து சில கேள்விகள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அது வந்து ரியல் லைஃப்பில், சாரி ரியல் லைஃப்பில் நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கஸ்தலம் அந்த படத்தில் வந்து லக்ஷ்மி அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்து வேறு லெவலில் வேலை பார்ப்பாங்க. அதாவது துணி துவைக்கிறது என்ன, பாத்திரம் கழுவுறது என்ன, பஃபலோ குளிப்பாட்டுறது என்ன, அந்த மாதிரி வேறு லெவல் எதுவுமே பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை, அதெல்லாம் நோ சான்ஸ், நோ சான்ஸ். அது வந்து குக்கிங் அந்த மாதிரி ஏதாவது எதுவுமே இல்லை. Very good. படித்தேன், கரெக்டாக படித்தேன், ஓகே. ஆனால் அது எல்லாமே ஐ டிட் ஹவ் இஸ் வெரி லேசி பர்சன். அதே மாதிரி கத்தி படத்தில் நம்பர் வந்து மாற்றி கொடுத்துருவீங்க, பாவம் தளபதி விஜய் அவர்கள் வந்து யார் யாருக்கோ கால் பண்ணிருப்பாங்க, அந்த மாதிரி ரியல் லைஃப்ல பண்ணியிருக்கேன். எப்போ ஏதாவது காலேஜ் டைமா இல்லை? நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன். அப்படிங்களா? எப்படி டக்குன்னு ஒரு தவிர்க்க முடியாது நம்பர் வந்து, யார் நம்பர் கொடுப்பீங்க, ஏதாச்சும் ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுவீங்க? இல்லை என் நம்பரே ஒரு 2-3 நம்பர்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். அப்படியா? சரி, அந்த ஏதோ மிக்ஸ் பண்ண நம்பர் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களேன். கான் ரிமெம்பர், ஆனால் ஜஸ்ட் 2-3 நம்பர்ஸ் மாற்றிருக்கோம். மாற்றி கொடுத்துருவீங்க. ஸோ ஓகே, அதே மாதிரி 10 என்றக்குள்ள படத்தில் வந்து ஒரு டக்குன்னு இப்போ விக்ரம் அவர்கள் வந்து 10 என்றக்குள்ளே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவார், அந்த மாதிரி ஓ இதான் டாஸ்க்கா, ரொம்ப ஈஸிப்பா எனக்கு, நான் ஈஸியாக பண்ணிடுவேன் அப்படின்னா என்ன விஷயங்கள் ரியல் லைஃப்பில்? எதுவுமே அப்படி டக்குன்னு வராதே. பரவாயில்ல, டைம் எடுத்து பண்ண என்ன பண்ணுவீங்க? நடிப்பு கூட 8 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்தது. ரொம்ப ஓப்பன் ஃப்ரேங்கா சொல்லிட்டீங்க. அப்படி டக்குன்னெலாம் வந்ததில்ல. மே ஆனால் ஹார்ட் ஒர்க் அது மட்டும், இட்ஸ் ஆல்வேஸ் பின் கன்சிஸ்டன்ட். வெதர் ஸ்கூலோ ஸ்கூலில் சரி எல்லாத்துலேயும் சரி, அந்த மோஸ்ட் கன்சிஸ்டன்ட் தட் ஐ எவர் பின் இஸ் ஹார்ட் ஒர்க். என்ன எடுத்தாலும் அதில் மேக்ஸிமம்
லைக் பெஸ்ட்டாக இருக்கணும் தான் லைக் வெதர் படிப்பு நல்லா படிப்பு கோ டு த ஜிம் ரொம்ப நல்லா படிப்பேன் புரியா யா அப்போ வந்து எக்ஸாம் யா டாப்பர் கோல்டு மெடலிஸ்ட் எஸ் எஸ் சூப்பருங்க அதனால தான் நாங்கள் பிகைண்ட் வுட்ஸ் கோல்டுக்கெலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து கொடுத்துட்றோம் கோல்டு மெடலிஸ்ட் அவங்க அப்பயே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி பார்க்கும்போது என்னைக்காவது அந்த காப்பி அடிக்கும் போது பசங்களுக்கு காட்டுறது கேர்ள்ஸுக்கு ஒன்றும் கவலைப்படாத எக்ஸாமில் போய் நான் காட்டுறேன் உனக்கு அப்படின்ற மாதிரி அது மாதிரி என் பேப்பர் தான் எல்லாம் ஃபுல் ஹால் ரொட்டேஷன் நல்ல விஷயம் அப்படியே வந்து ஒரு கிளை கேள்வி பத்துன்ற குழுல வந்து ஒரு வில்லி அப்படி ஒரு வேற லெவல் ஒரு டெரிஃபிக்கான ஒரு வில்லியா பார்த்துருப்போம் அந்த மாதிரி ரியல் லைஃப்ல எப்பயாச்சும் டக்குன்னு வில்லியா மாற மொமெண்ட்லாம் இருக்குங்களா கோவத்தை டக்குன்னு காட்டுறது இருந்தது முன்னாடி ஆனா என் புருஷன் வந்து எல்லாத்தையும் அப்படியே அபிக்கிட்டாரு கத்துக்கிட்டீங்க இந்த மாதிரி லைக் ஆறு மணினா எங்களுக்கு ஷூட்டிங் ஆறு மணிக்கு முடியும் பேசிக்லி என்னன்னா ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து லைக் சினிமா பத்தி பேச வேண்டாம் அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் ஒரு அது ஜஸ்ட் ஒரு வேலை நம்மளே ஆயிடக்கூடாது யூனோ ஸோ ஐ திங்க் தட் தட் இஸ் அ வெரி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாள் என்ன தூக்கம் வராது ஒரே பயமா அந்த எக்ஸாம் ரிசல்ட் வரும்போது நம்ம பயந்துட்டு உட்கார்ந்துருப்போம்ல யா லைக் எல்லாம் முடிஞ்சிடும் அந்த படம் ஃப்ளாப் ஆனானா எல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி ஒரு யூனோ அண்ட் ஆல்சோ இது ஜஸ்ட் ஒரு வேலை ஆக்சுவலி இது ஜஸ்ட் ஒரு வேலை ஸோ அது அது கற்றுக்கொடுத்தேன் சூப்பர் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயம் அதான் சொன்னல என்னோட ஆங்கர் மொத்தம் எல்லாரும் ஆஃப் ஆஃப் இப்போ என்ன எவ்வளோ சண்டைனாலும் இப்படிதான் பேசிட்டு இருப்போம் நான் தெளிவே பேசிட்டு இருக்கேன் இப்போ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கூட தெரியாது இங்க சண்டை நடக்குது அப்படியே மர்மரிங்களே சண்டை முடிஞ்சிரும் அப்படியே அந்த அந்த டெசிபிள் லெவல்ஸ் வந்து ஒரு அது போகவே கூடாது என்ன இவ்வளவு பெரிய சண்டைனாலும் இப்படிதான் பாக்குறவங்க வந்து உங்க ஹஸ்பண்டோட பேர் ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது எதுக்கு நமக்கு இல்ல அது ரொம்ப நல்ல விஷயம் அது சீக்கிரமா முடிஞ்சிடும் கத்துனாதான் லைக் சண்டே பெருசாகும் ஏனோ சோ கத்தாம முடிஞ்சு ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும் நல்ல விஷயம் ரொம்ப வெரி குட் ஹேபிட்லாம் உங்களுக்கு கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நானு அதுதான் அதே மாதிரி இப்போ மெர்சல் படம் மெர்சல் படத்தில் அந்த கேரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு காரியம் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு அப்பாவி பையனை கூப்பிட்டு ரோஸ் மில்க்லாம் வாங்கி கொடுத்து கரெக்ட் பண்ணி தாஜா பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ரியல் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா ஏதாச்சும் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் கொடுத்து தாஜா பண்ணி நடக்கணுமே அப்படின்னு சொல்லி பண்ணுது எல்லாரும் பண்ணுறது தானே ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் ஐயோ அது அந்த மாதிரிலாம் பட் எங்கேயாவது நடந்து நடந்துட்டு இருக்கோம் ஆனால் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஒன் பர்டிகுலர் இன்சிடென்ட் இப்போ ஓகே சாரி ஓகே மனம் படத்தில் நாகார்ஜுன் சார் வந்து உங்களை அம்மா அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப்பில் கூப்பிட்டுருப்பாங்க ரியல் லைஃப்பில் உங்களை வந்து எப்படி கூப்பிடுவாங்க இனி நிக் நேம்லாம் இருக்குங்களா இல்லை எப்படி கூப்பிடுவாங்க ஹீ கால்ஸ் மீ கோட்ல தட் மீன்ஸ் டாட்டர் இன் லா தட் இஸ் ஹிஸ் வே ஆஃப் காலிங் மீ இப்போ நீங்கள் பேசிட்டு இருக்கும் சொன்னீங்களா ஐயோ ஃபாரின் ஷூட்டா வேணாப்பா நல்ல வேலை போகல அப்படின்னு சொன்னீங்களா ஃபாரின் அந்த ட்ரிப் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்களா ஷூட்டிங் டைம் இல்லை எனக்கு ஆல்வேஸ் எனக்கு வந்து ஐ நெவர் லைக் த கான்செப்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி இங்கே நடக்கும் சடனாக சாங் வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் த மூவி போயிட்டு வரும்ல எனக்கு அது எப்பவுமே எனக்கு புரியாது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது அது ஸோ இப்போலாம் என்னன்னா மாறிட்டு இருக்கு கதை சாங் வந்து கதைக்குள்ளே மோமெண்ட்ஸில் வருது அது 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 நல்லா இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு எனக்கு எப்பவுமே முதல்லேருந்து எனக்கு இந்த கட் டு டியூட் I never understood that. அந்த மாதிரி கான்செப்ட் வேணா இப்போ அவன் உலக சினிமா எடுத்துட்டு இருக்கும் போதே நம்ம எதுக்கு இப்பெல்லாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நல்ல விஷயங்க இப்போ அடுத்து வந்து வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து இப்போ வந்து சைன் பண்ணிருக்கீங்க அடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் இல்லை இந்த வருஷமே லைக் நிறைய ரிலீசஸ் இருக்கு வெதர் இப்போ இரும்புத்துறை மகாநட்டி சீமராஜா சூப்பர் டிலக்ஸ் யூ டர்ன் போதும் இதுவே ஒரு பக்கம் நடந்துருச்சு இந்த வருஷம்
ஒரு சிவகார்த்திகேயன் அவர்கள், விஜய் சேதுபதி அவர்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாரா இப்போ ஒரு யங்ஸ்டர் மத்தியில் நிறைய பேசப்படுறாங்க. ஸோ அவங்க கூட ஆக்ட் பண்ணது எப்படி இருக்குது? வெரி வெரி நைஸ். சிவகார்த்திகேயன், பொன்ராம் சார், அவங்க வந்து அவங்க ஸ்டைல் வெரி வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டட் என்டர்டெய்னர். அது ஷூட்டிங் பண்ணுறதே ரொம்ப ஜாலியாக இருந்தது, ஏன்னா அவங்க சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படி இருக்கும். இன்னும் ஸோ அண்ட் ஊர் படம், நான் இந்த இது வரைக்கும் ஒரு ஊர் படம் பண்ணதில்ல, புதுசா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது படம், ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் சூப்பர் டிலக்ஸ், குமார் ராஜா அவரு வேற மாதிரி ஃபில்ம் மேக்கர். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதே இல்லை, ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு கேரக்டர். ஸோ ஐ எம் வெரி, ரொம்ப எல்லா படமும் எல்லா கேரக்டர்ஸும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட், வித்தியாசமான கேரக்டர்ஸ். அண்ட் ஐ எம் வெரி லக்கி திஸ் இயர், ஐ ஹோப் இந்த மாதமே எனக்கு ரெண்டு ரிலீஸு, ஒரு மே 9th நடிகர் திலகம் மகாநடி, அண்ட் மே 11th இரும்புத்திரை. ஸோ வெரி முக்கியமான ஒரு மாதம். எஸ், அதனால என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சமந்தா ஃபேன்ஸ்லாம் இருப்பீங்கல்ல, ஃபுல்லாக தியேட்டர் கையுமா அதை கேட்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பேக் டு பேக் ஷோஸ் போயிட்டுருக்க போகிறாங்க. அதே மாதிரி இந்த ஹேர் கட் பற்றி நான் கேட்கலாம் அப்படின்னு, ஏதாச்சும் ஒரு படத்துக்காக? ஆமாம், யூடர்ன் என்ற ஒரு படம் ஷூட் பண்ணுறேன். ஸோ ஐ பிளே அ ஜேர்னலிஸ்ட், வெரி சிட்டி கேர்ள், வெரி பிரேவான மாடர்ன் திங்கிங், forward thinking journalist. So adanal refreshing rangasthalam la romba anda rangasthalam lakshmi danga engalukku evlo fans theriyum la illa orthavala naalu thara anda padam paathirukka yen pa appadina pa lakshmi pa abindra mari or feel panni அது ஒரு ட்ரேட்மார்க்கான ஒரு கேரக்டர்ல நீங்க பண்ணும்போது ஓகே இது நமக்கு வந்து சூட் ஆகுமா நம்ம பண்ணலாமா அப்படிங்கற ஒரு திங்கிங் இருந்துச்சுங்களா? இல்லை, நம்மளே டைரக்டர்ஸ் வந்து ஹீரோயின்ஸ்க்கு புதுசான ரோல்ஸ் கொடுக்க மாட்டேன்றாங்க, கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அந்த மாதிரி ஒரு ரோல் வரும்போது இல்லைன்னு சொன்னால் நம்ம மேலே தான் அப்போ தப்பாக இருக்கும். ஸோ அவங்க ட்ரஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை, தி கிளாம் கேரக்டர், யூஸ்வலி ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் ஷாட்க்கு ஒரு 10 ஃபேன், ஒரு நாள் ஃபுல்லா ஹீரோ ஸ்கூட்டி ஓட்ட தெரியலனா கூட பரவாயில்ல, அப்படியே வச்சு போஸ் மட்டும் கொடுங்க வண்டியை நவுத்திக்கிறோம் அப்படினுவாங்க. ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஷாட்னா ஒரு ஃபுல் நாள் போகும், அந்த ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன், அந்த ஹேர் அப்படி போடணும், அந்த கண் அப்படி ஓபன். ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் ஆப்போசிட், இந்த ரங்கஸ்தலம் எல்லாத்தையும் பிளாக் மேக்கப், அது மேக்கப் தானா தான் கேட்கலான்னு வந்து டான் ஆகிட்டு இருந்தீங்களே லைட்டாக, லைக் ரொம்ப யூனோ ரியல். அவள் அழகு வந்து உள்ளலேருந்து வரணும், அவள் அழகு மூஞ்சியில் இருக்கக்கூடாது. ஸோ இட் வாஸ் எ சேலஞ்ச் அண்ட் ஐ லவ் சேலஞ்சஸ் பேசிக்லி. ஸோ சூப்பர், அதுதான் சேலஞ்ச். இரும்புத்திரை படத்தில் அந்த ட்ரெய்லர்லாம் அந்த டீசர்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ப்ரொஃபஸர் மாதிரி இல்லை ஒரு அட்வொகேட் மாதிரி அப்படின்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி கேரக்டர் அந்த படத்தில்? வெல், ஷீஸ் அ ராதிதேவி சைக்காலஜிஸ்ட். சைக்காலஜிஸ்ட், எஸ், ஆர்மி சைக்காலஜிஸ்ட். ஓ, ஸோ எனக்கு வந்து இட் வாஸ் வெரி ரிஃப்ரெஷிங் to play a character that is real. ஏன்னா filmmakers பொண்ணுங்களோட கேரக்டர் வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் நெக்ஸ்ட் டோர் கேர்ள், நெக்ஸ்ட் டோர் கேர்ள், சப்பி, பப்ளி, க்யூட், எக்ஸ்ட்ரா க்யூட், எதுக்கு சிரிக்கிறாங்கன்னே தெரியாது. ஸோ இட் வாஸ் நைஸ் டு பிளே அன் இன்டெலிஜென்ட், மெச்சுர், ரியல் உமன். ஸோ தேங்க்யூ டு மித்ரன் ஃபார் ரைட்டிங் அ வெரி ஆனஸ்ட் கேரக்டர், ரியல் கேரக்டர், and portraying a woman like how woman should be portrayed. Oh, apdi real character kittadatta apdi thana andha padathula varum madri varadhu. Psychologist apdina andha manasula nenikiradha solliruvaangala amme andha mari edach idhula irukkeengla? Yeah, andha mari dhaan, andha mari dhaan. Super, andha angry birds song la paakumbodhu romba naal kalichu or empty ana road la ரொம்ப ஒரு ஃப்ரீயாக ஒரு நைட் டைம் எல்லாம் ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்துச்சு? ஏன்னா நான் பார்க்கும்போதுலாம் எல்லாமே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு செட்டில் அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த சாங் பார்க்கும்போது ஏ பரவாயில்லப்பா நம்ம ரோட்லலாம் எடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. மித்ரன் ஃபார் நியூ கமர் ரொம்ப ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு, ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு டைரக்டர். முதல் படமே போன மாதிரி இருக்காது, ஏன்னா ஸோ I'm very glad that I am part of this film. எப்பவுமே வந்து அந்த மேரேஜ்க்கு அப்புறம் இருக்கிற லைஃப் வந்து ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து உணர முடியுதா? ஓகே, பிஃபோர் ஆஃப்டர் நம்ம வந்து இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம். செக்யூரிட்டி, லைக் யூனோ,
உலகம் வந்தாச்சு, லைக் திஸ் இஸ் மை வேர்ல்டுன்னு மாதிரி ஆயிடுச்சு. யூனோ லைக் கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் என்ன இன்னும் என்ன என்ன லைக் அந்த கேள்விங்களா ஒரு பதில் வந்த மாதிரி இருக்கு, அதான் ஒரு தீர்வு கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு. முன்னாலாம் வந்துட்டு எப்போ கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ நிறையா விஷயங்கள், இப்போ இந்த ஹேபிட் வந்து என்னால் மாற்றிக்க முடியாது, ஜஸ்ட் ஒரு அனாயிங் ஹேபிட் எனக்கு, எப்படி நான் மாற்றிக்கணும்னு தெரில எனக்கு, பட் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னா என்ன சொல்வீங்க? சும்மா உட்காருறது, என்னால் சும்மா உட்கார முடியாது, டெய்லி வேலை செஞ்சது. ஏன்னா 8 வருஷம் லைக் 9 இயர்ஸ் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருந்தேனா, லைக் ஐ வாண்ட் டு ஸ்லோ டவுன் கூட என்னால் வந்து அது பண்ண முடியல. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் நவ், டு ஸ்லோ டவுன், டேக் இட் ஈஸி. அண்ட் டேக் இட் ஈஸி வர மாட்டேங்குது. எஸ், அப்போ அந்த ஸ்ட்ரைக் டைம் எல்லாம் கொஞ்சம் ஓ ஐயோ எப்போ ஸ்ட்ரைக் டைம் தெளிவில், அதனால பிரச்சனை இல்லை. சூப்பர், உண்மையிலே எனக்கு இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு, நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? தேங்க்யூ, யா இட் வாஸ் என்டர்டெய்னிங், தேங்க்யூ ஃபார் த இன்ட்ரடக்ஷன், ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேங்க்யூ 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 ஸோ மச். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை சொல்றது புரியுதா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேங்க, தேங்க்யூங்க. This video is sponsored by MCR Pure Cotton Menswear.